ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஹனாட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த வகை பானத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனை நீரிழிவு நோய். இரத்தத்தில் சர்க்கரையின் சமநிலை தவறும்போது இந்த நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நீரிழிவு நோயாளிகள் தங்களின் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டும். இரத்த சர்க்கரை அளவை கண்காணிப்பது முக்கிய அவசியம் என்றாலும் கூட, நீரிழிவு நோய் மருந்துகள் இரத்த சர்க்கரையின் அளவை கண்காணிக்க உதவுகிறது. நீங்கள் சர்க்கரை நோயாளி இல்லை என்றாலும் சில ஆரோக்கியமற்ற உணவுகள் மற்றும் மதுபானங்களை எடுத்துக்கொள்ளும்போது உங்கள் இரத்த சர்க்கரையின் சமநிலை தவறும் நிலை ஏற்படலாம். மேலும் செயற்கையான இனிப்புகள் உங்கள் இரத்த சர்க்கரையை உயர்த்தும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று ஆய்வுகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆல்கஹால் இரத்த சர்க்கரை அளவை இன்னும் அதிகமாக உயர்த்தும் திறனை கொண்டிருப்பதாக மருத்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் சில பானங்களை மற்றும் செயற்கை இனிப்புகளை தவிர்ப்பது அவர்களின் உடல் நலத்திற்கு நல்லதாகும். அந்த வகையில் நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய பானங்களின் வரிசையில் சோடா முதலிடத்தில் உள்ளது. வழக்கமாக இதில் 40 கிராம் சர்க்கரை மற்றும் 150 கலோரிகள் உள்ளன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மோசமான பானமாக உள்ளது. இந்த சர்க்கரை பானம் எடை அதிகரிப்பு மற்றும் பல்சிதையுடன் தொடர்புடையது, எனவே அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொதுவாக 12 ஒன்ஸ் சோடாவில் 20 முதல் 50 கிராம் வரை சர்க்கரை நிறைந்துள்ளது. இது 5 முதல் 12 ஸ்பூன்களுக்கு சமமானதாகும். சர்க்கரை ஒரு மோசமான விஷயமில்லை, ஆனால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே சோடாக்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக நீரிழிவு நோயாளிகளுக்கான ஆரோக்கியமான பானங்கள் என்ற வகையில் ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீயில் கார்போஹைட்ரேட்டுகள், கலரிகள் மற்றும் சர்க்கரை குறைவாக உள்ளது. மேலும் கரோனாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் கார்போலிக் அமிலம் உள்ளிட்ட ஆக்சிஜனேற்ற கூறுகள் நிறைந்துள்ளன. சோடாவில் 40 கிராம் சர்க்கரை மற்றும் 150 கிராம் கலோரிகள் உள்ளன. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மோசமான பானமாக உள்ளது. அதற்கு மாற்று பானமாக நாம் இந்த மூலிகை தேநீரை அருந்தி நமது உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வோம். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் மேலும் பயனுள்ள பதிவுகளுக்கு நம்மளுடைய ஹனாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் ஒரு லைக், கமெண்ட், ஷேர் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.